ஸ்டார்ஸ் வெங்கி கிளியர் வியூஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலில் நான் என்ன பார்க்க போகிறதுனா தங்கம், அதாவது கோல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோல்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவைப்படும் ஒரு பொருளாக மாறி இருக்குது. இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 30-35,000 வரைக்கும் ஒரு சவரன் கோல்டு விற்கப்படுது மார்க்கெட்டில். ஆனால் இதே ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டோட ரேட்டு 20-25,000 வரைக்கும் சவரனுக்கு விற்கப்பட்டது. இந்த மாதிரியான கோல்டு எப்படி உருவாக்குறாங்க, மற்ற உலகத்தை விட தங்கத்துக்கு மட்டும் ஏன் இத்தனை இவ்வளோ மதிப்பு, தங்கம் விலை உயரத்துக்கு என்ன காரணம், அது ஒரு நிறுவனம் தான் தீர்மானிக்குதா இல்லை வேறு ஏதாச்சும் ஃபேக்டரால் பாதிக்குதா, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் தங்கம் முதல் முதல்ல எப்படி பூமியில் தோன்றுச்சு, அது அதிகமாக எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, எந்தெந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி தங்கம் 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா. ஆனால் சில்வர் 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோவே 60,000 தான். இதே தங்கம் 1 கிலோ 40 லட்சம்கிட்ட வருது. தங்கம் பார்த்தீங்கன்னா நாகரிகம் தோன்றிய காலத்திலேருந்து பல அரசர்கள் அணிகலன்களாகவும் பண்டமாட்டு முறைக்கும் தங்கள் செல்வாக்கை காட்டி கொள்வதற்கும் பயன்படுத்தினாங்க. சுமார் 3.9 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே பூமி தோன்ற காலத்தில் விண்வெளியில் சில நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து மோதி அதில் விண்கற்கள் ஆக மாறி பூமியில் மோதியதாகவும் ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்கள். அதுவே பூமியில் புதைந்து தங்கப்பாறைகளாக மாறின. 2006 வரை சவுத் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் தங்கம் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டது. 1960-1970 ஆகிய காலகட்டங்களில் இந்த நாடுகள் மட்டும் 995 டன் தங்கத்தை சுரங்கங்கள் மூலமாக தோண்டி எடுத்தது. இதுவரை எடுத்த தங்கத்தின் அளவை விட இதுதான் பெரிய அளவு. அதன் பிறகு 2007 சவுத் ஆப்பிரிக்கில் சுரங்க உற்பத்தி குறைந்தது, பிற நாடுகளில் உற்பத்தி அதிகரித்தது. இன்று சைனா என்ற ஒரு நாடு மட்டுமே சுரங்கங்கள் அதிகமாக மூலமாக தங்கத்தை வெட்டி எடுக்கிறது. 2018 கணக்குப்படி உலகிலேயே பெரிய தங்க சுரங்கம் அதிகமாக தங்கத்தை வெட்டி எடுக்கிற நாடு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவில் உள்ள காஸ்பெர்க் என்ற இடத்தில்தான். இங்கு சுமார் 2.7 மில்லியன் அவுன்ஸ் தங்கம் வந்து எடுக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முரண்டவ் உஸ்பெர்கிஸ்தான் இந்த நாட்டிலேருந்து வெட்டி எடுக்கப்படுது. இங்கு 2.4 மில்லியன் அவுன்ஸ் கோல்டு வந்து வெட்டி எடுக்கப்படுது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பரக் நெவேடா, இது வந்து யுஎஸில் இருக்குது. இங்கு 2018 2.1 மில்லியன் அவுன்ஸ் கோல்டு வெட்டி எடுக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் 3 இடத்துல தங்கம் தோண்டி எடுக்கிறாங்க சுரங்கம் மூலமாக. ஃபஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா அட்டி கோல்டு மைன், இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. ரெண்டாவது கோலார் கோல்டு மைன், இதுவும் கர்நாடகாவில் தான் இருக்குது. ஆனால் இதோட ஓனர் வந்து ஜார்க்கண்டு மாநிலம் வந்து உரிமை கொண்டாடுது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா சன்போட்ரா இது மைன், இது வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இது வந்து உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்குது. மற்ற உலகத்தை விட தங்கத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ மதிப்பு பார்த்தீங்கன்னா காப்பர் சில்வரை போன்று தங்கம் வந்து மங்காது, ஒளி மங்காது. தங்கத்தோட மதிப்பு உயர்த்துவது அதோட ஷைனிங் பளபளப்பு தன்மை. ஸ்டடி நேச்சர் அண்ட் டியூரபிலிட்டி, அதாவது புற சூழலால் இதை பாதிக்காது நீடித்திருக்கும். காப்பர் அயனம் போன்று இது துருப்பிடிக்காது, மேலும் அது தங்கத்தோட எடை வந்து குறையாது. அதோட ஹை குவாலிட்டி கேட்ரியல் கண்டக்டர் இருப்பதா இது பல தொழிற்சாலைகள் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து தங்கம் தான் ஒரு பகுதி பொருளாக இருக்குது. ஏன்னா அது ஹை குவாலிட்டி கரண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதனால் ஈஸியாக அது மெல்ட் ஆகாது. இதோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1064 டிகிரி செல்சியஸ். பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2700 டிகிரி செல்சியஸ்.
பொதுவாக மெல்டிங் பாயிண்ட் வந்தது ஒரு திடப்பொருளை திரவம் மாற்றத்துக்கு தேவைப்படும் டெம்பரேச்சர். பாயிலிங் பாயிண்ட்ன்றனா ஒரு திரவப்பொருளை வந்து வாயுவாக மாற்ற தேவைப்படும் டெம்பரேச்சர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தங்கம் பொதுவாக ஒரு நிறுவனத்தால் நிர்ணயிக்கப்படுவதில்லை. தங்கத்தை வெட்டியெடுக்க ஆகும் செலவு மற்றும் காலங்காலமாக தங்கத்து மேலே இருக்கிற மக்களின் டிமாண்டு ஆக தான் தங்கத்தோட விலை உயர காரணம். மேலும் தேவைக்கேற்ற போல் உற்பத்தி வந்து அதிகரிப்பதில்லை. தேவைக்கேற்ப உற்பத்தி அதிகரித்தால் மட்டும்தான் தங்கத்தோட விலை வந்து கம்மியாகும். சாதாரணமாக தங்கம் பூமியில் குவார்ட்ஸ் எனப்படும் படிகக்கல் வடிவில் தான் கிடைக்கிறது. தங்கம் பூமியிலிருந்து எடுக்க பல வணிக நிறுவனங்கள் பல சிக்கலான முறைகளை கையாளுகிறாங்க. அதை பற்றி தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குவார்ட்ஸ் எனப்படும் படிகக்கல்ல பல துண்டுகளாக உடைக்கிறாங்க. அந்த துண்டுகள் சரளைக்கல் போன்ற துண்டுகள் வர ஒரு உருளை ட்ரம்முக்கு செலுத்துகிறாங்க. ரெண்டாவது அதனோட ஸ்டீல் உருளைகளும் போட்டு மேலும் துண்டுகளாக உடைக்கப்படுது. இப்போ கிடைக்கும் பவுடராக கிடைக்கும் கோல்டுடன் போதுமான அளவு வந்து தண்ணீர் ஊட்டுறாங்க. இப்போது அந்த பவுடர் வந்து பல்பாக மாறி இருக்கும், கூழ்மல் நிலையை அடைஞ்சிருக்கும். இதை வந்து நெக்ஸ்ட்டு லீச்சிங் டேங்க்கு செலுத்துகிறாங்க. அங்கே சுழலும் கிடைமட்டமாக சுழலும் ஃபேன் வந்து செயல்படுகிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா சயனைடு என்ற கரைப்பான் மற்றும் ஆக்சிஜன் காற்றும் சேர்த்து அந்த பல்பில் கலக்கிறாங்க. இதில் தங்கம் வந்து கரைஞ்சி ஒரு திரவம் போன்ற நிலைக்கு மாறுது. பிறகு கார்பனை சேர்க்கும் போது கார்பனும் தங்கமும் இணைஞ்சு கட்டிய மாறிடுது. பிறகு அதை ஃபில்டர் செஞ்சு கார்பன் கலந்த தங்கத்தை மட்டும் பிரித்தெடுக்கிறாங்க. இதை ஸ்ட்ரிப்பிங் விசில் எனப்படும் ஒரு குவளையில் செலுத்தி சூடான கேஸ்டிக் சொல்யூஷன் சேர்க்கும்போது தங்கம் கார்பன்லேருந்து பிரிஞ்சு வருது. இதில் தனியாக பிரிந்த கார்பனை மறுபடியும் ரீசைக்கிள் செய்து இதே முறையில் ரீசைக்கிள் செய்கிறாங்க. இப்போ கிடைத்த தங்க கரைசில் வந்து எல்ட்ரோவின்னிங் எனப்படும் ஒரு ப்ராசஸ்க்கு செலுத்துகிறாங்க. அங்கே வெசல் கண்டெய்னருக்குள்ளே இரண்டு செல்லு இருக்கிறது. ஒன்று வந்து பாசிட்டிவ் செல், மற்றொன்று நெகட்டிவ் செல். இரண்டு செல்லிலும் ஸ்ட்ராங்கான கரண்ட் செலுத்தும் போது கோல்டு பாசிட்டிவ் அயனாக இருப்பதாக நெகட்டிவ் பிளேட்டில் ஒட்டிக்கணும். பிறகு 1149 டிகிரி செல்சிய வெப்பத்திற்கு சூடேற்றும் போது அது மெல்ட் ஆகிறது. கிடைக்கும் தங்க கரைசலை ஃப்ளக்ஸு எனப்படும் கெமிக்கலை கரைசலை சேர்க்கும்போது தங்கமும் எலக்ட்ரோவின்னிங்கு பயன்படுத்திய செல்லையும் தனியாக பிரித்து விடுகிறது. கடைசியாக அச்சுகள் மூலமாக லிக்விடாக இருக்கும் கோல்டு பார் வடிவில் மாற்றப்படுகிறது. இவ்வாறு கிடைக்கும் தங்கம் 80-90% தூய்மையாக இருக்கும். இந்த தங்கத்தை பல நாடுகளுக்கு பல வணிக நிறுவனங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய நாள் நன்னாளாக அமையட்டும்.